பூஜை செய்யும் முறையை பற்றி விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பிள்ளை அது பிள்ளைய இயல்புதான், அதை பத்தி அவசியம் இல்லை. கோயிலுக்கு போறான், சிவங்களுக்கு போறான், எங்கேயாவது அமைதியான இடத்துல, கோயில தான் அமைதியான இடம், மற்ற இடத்துக்கு போக முடியாது. அங்க போறான் உட்காந்து, இப்ப சுப்பிரமணிய சன்னிதியில திரு சிவங்கோயில், துறையூர் சிவங்கோயில் இருக்கு, தட்சிணாமூர் சன்னிதி இருக்கு, விநாயகர் சன்னிதி இருக்கு, அங்கே உட்காந்து அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா, ஞான பண்டிதா முருகா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, தாய்மார சாமிகளே, பட்டத்தரணு எல்லாத்தையும் கூப்பிட்றேன், வீழ்ந்து வணங்குறேன். வீட்டில் என்ன, என் வீட்டில் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப தொந்தரவு கொடுத்தேன், அடிக்க முடியுமாதே, அடிக்க நல்லது. ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்து வரேன், இதுக்கு தான் கோயில் கட்டினான், இது தான் கோயில் கட்டியிருக்கேன். எதுக்குன்னா, வீட்டில் தாங்க முடியாத பிரச்சனை வந்தால், பூஜை செய்ய முடியாவிட்டால், கோயில் இருந்தால் அங்கே உட்காந்து தியானம் செய்து வரலாம். ஆலயம் தொழுது சாலவும்னு என்ன ரபையா, கோயிலில் உட்காந்து பூஜை செய்கிறான், ஆசைப்பட்டு வர்றான், மணி விட்டு அன்பு காட்டுறான், அம்மா இன்றைக்கி 4 பேர் வர்றாங்கம்மா, எனக்கு தயவு செஞ்சு அந்தவர்களுக்கு மனமகிழ்ந்து நீங்கள் சாப்பாடு போடணுமா, சுவையாக செஞ்சு போடணும். எந்த அளவுக்கு மனைவிகிட்ட தெய்வமாக நீ நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உதவி செய்வா. மனைவியை நீ அடிமையை நினைத்தாள், மனைவியை அடிமை செய்து அடிமையாக நினைத்து அவள் மனசை புண்படுத்தினால் எந்த காரியத்தை உன்னால் சாதிக்க முடியும்? ஏ மனிதவர்க்குமே, மனைவியை பகைத்து கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? அண்ணன் தம்பியை பகைத்து என்ன செய்ய போகிறாய்? தாய் தந்தை மன வெறுக்கப்படி செய்து என்ன செய்ய போகிறாய்? நண்பர்களை யாரும் பகைக்காதே, அவரவர் துணை கொண்டு செய்ய வேண்டிய கடமையை செம்மையாக செய்து கொள். வயது ஆகலாம், நீ செய்கிற புண்ணியத்துக்கு வயதாகாது, ஆகவே செம்மையாக செய்து கொள். செய்து அந்த இப்படி ஒரு உணர்வு, சரியா நான் நினைக்கிறேயா, மனைவியை பாராட்டுறேயா, அவள் என்னகிட்ட அன்பு காட்ட மாட்டுகிறாளே, அதே சமயத்தின்கிட்ட வந்து நான் காட்டுக்கிற அன்பை மதிக்க மாட்டுகிறாளே, நான் பொருள் தர்றேன் நல்லபடி செய்கின்ற அதை மதிக்கலையண்ணா, கேள் ஆசானே, என்னையா எனக்கு தகுதி இல்லாத மனைவியை அமர்த்தி விட்டாய், நான் என்னையா உனக்கு பாவம் செய்தேன்? ஆமாம், நீ பாவம் செய்திருக்கின்றாய், அன்புள்ள மனைவியையே, அன்புள்ள மனைவியை புரிந்து கொள்ளாது கண்ட பெண்களை நீ சுற்றினாய், நீ அதனால் சில காலம் கஷ்டப்படுமா, அவள் பேசியெல்லாம் பொறுத்துக்குள் செய்த பாவம் நினைச்சிக்க. அப்போ ஆசான் கேட்குறான், இவ என் நான் புண்ணியசை நினைக்கிறேன், நான் சுவராக்க முடியாது, நான் 10 காசு தேடி ஆகணும், புண்ணியசை நினைக்கிறேன், மனைவி ஒத்துழைக்க மாட்டுகிறாளே, நீ தான் அருள்சின்னு கேட்குறான். இவர் புண்ணிய ஆசான் என்ன செய்கிறான், அந்த குணத்தை மாற்றுவான், எதை வேணாலும் அவங்க செய்ய முடியும், ஆணை பெண்ணாக்குவான், பெண்ணை ஆணாக்குவான், எல்லாம் செய்யக்கூடிய வல்லவசி வல்ல எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் ஞானிகளுக்கு உண்டு, அகத்தீசனுக்கு உண்டு. கேட்டு ஆசான் மனைவி பணிய முரண்பட்ட மனைவி உடன்பாடு உருவாள், முரண்பட்ட மனைவி உடன்பாடு வந்தால் தர்மத்தை செய்து கொள்ளலாம். ஆகவே இப்படியெல்லாம் செய்து கொள்ளும், இப்படியெல்லாம் அணுவணுவாக ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்ய வேண்டும். பிள்ளைகள்லாம் பள்ளிக்கு போட்டு போனதுக்கப்புறம் உட்காந்து தியானம் செய்யலாம், தேவையில்லையே கோயிலுக்கு போக நேரம் இல்லை, உட்காந்து தியானம் செய்ய முடியல, அவசியமே இல்லை. சைக்கிளில் போறியா வாகனத்தை போறியா போகும்போது அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர்னு சொல்லிட்டு போ, ஓம் பூஜையை ஏற்றுக்கிறான் பாவம் பிள்ளை, உட்காந்து பூஜை செய்ய முடியல, பிள்ளைகள் தொந்தரவு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.